இது வித்யா சேல்தன் பியூட்டி டிப்ஸ். பப்பாளியை வச்சு என்னென்ன ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், பப்பாளி பழத்தால் நம்ம முகத்துக்கு ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம முகத்தில் படிகிற அழுக்கையும் என்ன பிசுபிசுப்பையும் நீக்கிறது அந்த பப்பாளிக்கு இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருட்களோட நம்ம பப்பாளியும் சேர்த்து நம்மளோட சருமத்தை மெளிர வைக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி பழம் உடல் ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்ப்பதோடு இல்லாமல் சரும பொலிவையும் மெருகூட்டும். முகத்தில் படுகிற அழுக்கு, என்ன பிசுபிசுப்பு, இது ரெண்டையும் கண்டிப்பாக பப்பாளி நீக்கும். சருமத்தில் படிந்திருக்கிற இறந்த செல்களை நீக்கி மென்மையும் பொலிவையும் தரும். பப்பாளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதோட கொஞ்சம் தேன் கொஞ்சம் பால் கலந்து கையாலேயே பிசைஞ்சுக்கோங்க. அதை மசிச்சு அந்த பேஸ்டை முகம் கழுத்து பகுதி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிர்ந்த நீரால முகத்தை கழுவுனீங்கன்னா சருமம் மெளிரும். பப்பாளி பழம் எலுமிச்சை பழம் இது ரெண்டும் நம்ம சருமத்தை பளிச்சுன்னு வைக்க உதவும். நறுக்கிய பப்பாளி துண்டோட சில துளி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த மசியலை நம்ம முகத்துல 10 நிமிஷம் தடவி வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்றதுனால பப்பாளியில உள்ள நொதிகள் சரும வளர்ச்சிக்கும், எலுமிச்சை பழத்துல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் முகத்துல உள்ள துளைகளை நீக்கி அதுல படிஞ்சிருக்கிற அழுக்குகளை போக்கி நம்ம முகம் பளிச்சுன்னு மாறுறதுக்கு உதவும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி கருப்பா இருக்கும், இல்லைன்னா அப்படியே வர வரைய கோடுகள் இருக்கும். இது மறைய வைக்கிற தன்மை பப்பாளிக்கு இருக்கு. முட்டையோட வெள்ளை கருவோட பப்பாளி பழத்தை சேர்த்து மசிச்சு அதை கழுத்து பகுதியில தடவிட்டு வந்தோம்னா கண்டிப்பா கருமை மறையும். பப்பாளி பழத்தோட மஞ்சள் தூளை கலந்து பயன்படுத்தலாம். அது எப்படின்னா சில பேருக்கு முகத்துல முடி வளர்ந்துருக்கும், கன்னத்துலயும் உதட்டுக்கு மேலயும் முடி சின்ன சின்னதா முளைச்சிருக்கும். இதை எப்படி போக்கணும்னா பப்பாளி பழத்தோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து கூலாக்கி கண்ணும் முகம்லாம் தடவிட்டு வந்தோம்னா இந்த வளர்ந்த முடியெல்லாம் உதிர்ந்து நாளடைவுல முடியும் வளராது, முகமும் பளபளப்பா இருக்கும். பப்பாளி பழத்தை அழகுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனாலயும் நம்ம இளமையை பாதுகாக்க உதவுது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க வித்யாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.